ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி சொன்சொல்லாரம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றி நான் சூப்பரான எபிசோட் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் எபிசோடு லைவு கிடையாது, நாளைக்கு ஃபினாலே. ஸோ இந்த ஃபினாலில் யார் வந்து பட்டத்தை வெல்ல போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அதில் வந்துட்டு ஓட் அடிப்படையில் அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வசி மாட்டுக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் பார்க்காத ஆட்கள்லாம் சப்போர்ட் பண்ணி வந்தால் கண்டிப்பாக விக்ரம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா இந்த ப்ரெஷர்லாம் எதுக்குப்பா எனக்கு, நான் பேசாமல் வந்துட்டு நம்ம சிவனுக்கே கொடுத்துறப்பா அப்படின்னு முடிவு மாற்றினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த மாதிரி மூணு ஃபேன்ஸ்க்கும் வந்துட்டு பயங்கரமான ஒரு பீதியை கிளப்பி விட்டுருக்கு, யாருங்க விற்பனை போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அது முடிகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஏவிஸ்லாம் வந்துச்சு, அதாவது டாப் ஃபைன்னு இருந்தாங்க, அதுக்கப்புறம் பொட்டி எடுத்து போனதெல்லாம் டாப் போராச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டப்புன்னு மைனா வெளியே அமைச்சு விட்டு டாப் 3 ஆக்கிட்டாங்க. ஸோ இந்த அஞ்சு பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏவி முன்னாடியே போட்டாங்க, ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் அசீம் அண்ட் விக்ரம் மட்டும் போட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த அசீம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்டேங்க அப்பா அந்த பயண வீடியோ பார்த்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, வேறு லெவல். அதாவது நம்ம வாரிசு அந்த இசை விளையாட்டு விழாவில் அந்த ப்ரொடியூசர் பேசியிருப்பார், பாட்டு வேணுமா பாட்டு, டான்ஸ் வேணுமா டான்ஸு, ஃபைட்டு வேணுமா ஃபைட்டு இப்படி சொல்லியிருப்பார். அந்த மாதிரி அசீமோட கேமாக இருந்தாலும் சரி ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் சரி, பா ஒரு பக்கம் காமெடி, ஒரு பக்கம் சண்டை, ஒரு பக்கம் போட்டி, ஒரு பக்கம் விடாமுயற்சி, ஒரு பக்கம் பிக் பாஸ் வச்சு செய்கிறாப்புல நம்ம அசீமை இந்த அளவுக்கு, அதாவது ரொம்ப அந்யோன்யமாக பயங்கரமாக கலாச்ச விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அது அசீம் கிட்டத்தை நிறைய படி பண்ணியிருக்கார், எக்கச்சக்கமாக கலாச்சிருக்கார். அவரும் சிரித்து என்ஜாய் பண்ணுறதுனால தான் பிக் பாஸ் அங்கே பண்ண முடியுது. இவர் உருன்னு மூஞ்ச வச்சுட்டு இருந்தால் அங்கே பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்திருக்காரு. ஸோ எல்லா விதமான பவர் பேக் பர்ஃபார்மன்ஸும் அந்த ஏவியை பார்க்கும்போது நம்மளுக்கு சிரிப்பு ஒரு பக்கம் வருது, ஒரு பக்கம் எமோஷனலாக இருக்குது, வேறு லெவல். அடேங்கப்பா பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க அந்த பக்கம். அதுக்கப்புறம் நம்ம அசீமும் கீழே உட்காந்துட்டாப்புல, ஐயா யார் பற்ற சாமி, யார் யா நீங்கள் எடிட்டிங் இப்படி பண்ணி வேறு அளவில் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆனந்தத்தில் அப்படியே துள்ளி குதிச்சாப்புல. அதுக்கப்புறம் வந்துட்டு சொன்னார், நான் வந்துட்டு இவ்வளோ நாளாக இன்ட்ரெஸ்ட்டில் இருந்தாலும் எனக்கு வந்து பெருசாக வந்துட்டு பேர் இல்லை, பட் இப்போ நான் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வழக்கம் போல் அவர் ஒரு அழகான ஒரு கவிதை, பாரதியாரோட கவிதை, நான் வீழ்வேன்னு நினைத்தாயோ அப்படின்னு சூப்பராக, அதுதான் அவர்கிட்ட ஒரு கெத்து. எந்த இடத்துலையும் வந்துட்டு நறுக்குன்னு பேசுவார். எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து ஒரு நல்ல அரசியல்வாதியாக வந்துடுவார் போல இருக்குது, ஏன்னா அவருக்கு எல்லா தகுதியுமே இருக்குது. அது பேச்சு திறமையில ஆஹா ஓஹோ, அந்த கரெக்டான டைமுக்கு அசர் ராசியும் கிடையாது, இது வந்துட்டு எண்டு கிடையாது, ஜஸ்ட் பெண்டு அப்படியேங்க அப்பா போங்க. நான் கண்டிப்பாக செமையாக என்ஜாய் பண்ணேன் அந்த பயண வீடியோவை பார்த்து, ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நல்லா இருந்துச்சு, மற்றவங்க எல்லாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் அசீமோடது பவர் பேக்காக இருந்துச்சு. அதாவது பிக்பாஸுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அதில் இருந்துச்சு. பிக்பாஸும் அதான் சொன்னார், நீங்கள் வந்துட்டு நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, கேமை கேமாக பார்த்தீங்க, இந்த விளையாட்டை முழுமையாக விளையாண்டிங்கன்னு சொன்னார் பாருங்க, அதுதான் மெயின். அதை வந்துட்டு யாருக்குமே சொல்லலை, இவருக்கு மட்டும்தான் பிக்பாஸ் சொல்லியிருந்தார். ஸோ அதன்படி பார்க்கும்போதே வந்துட்டு ஆஸ் யூஷுவல் யார் வின்னர்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓட்டு வந்தாலும் சரி பிக்பாஸ்ன்னு சொல்லிட்டார், முழுமையாக விளையாண்டதும் சரி. ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்கில்ல, இதுக்கப்புறம் வந்துட்டு ஆண்ட விண்டுட்ட வழி அப்படின் தான் பார்க்கணும். சரி நீங்கள் சொல்லுங்கள், அந்த பயண வீடியோவை பார்த்து எப்படி என்ஜாய் பண்ணிங்கன்றதை சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். மதுரை பாய் நண்பர்களே.